மாமூல் கேட்டு ஸ்கிராப் வியாபாரிக்கு மிரட்டல். லாரியை அடித்து நொறுக்கியும் கடைக்குள் புகுந்து ஊழியர்களை மிரட்டிய நபர்களை கைது செய்ய கோரி நாடார் சங்கத்தினர் காவல் நிலையத்தில் முற்றுகை. ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த ஒரகடம் பகுதியில் கார் மற்றும் இருசக்கர வாகனம் தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலைகளில் உள்ள கழிவுகளை எடுத்து பல்வேறு சிறு வியாபாரிகள் ஸ்கிராப் தொழில் செய்து வருகின்றனர். அந்த வகையில் ஒரகடம் அடுத்த சின்ன மதுரப்பாக்கத்தில் பழைய இரும்பு பொருட்கள் குடோன் நடத்தி வருபவர் ஜெயபிரகாஷ். இந்த நிலையில் இவரது இரும்பு குடோனில் இன்று காலை 10க்கும் மேற்பட்டோர் இவர் கடைக்கு வந்து மாமூல் கேட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் எங்கள் பகுதியில் கடை வைத்துவிட்டு எங்களுக்கு எதுவும் தராமல் எப்படி கடை நடத்துவார் என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. முத்துரமேஷ்வரர் தலைவர் தமிழ்நாடு நாடார் சங்கம் ஒரகுடம் பகுதியில் தொடர்ந்து சமூக உறவுகள் பழைய பொருட்கள் வியாபாரம் செய்யக்கூடிய நாடார் தென் மாவட்டத்தை சேர்ந்த நாடார் சமுதாயத்தைச் சேர்ந்த கடைக்காரர்களை மிரட்டி உருட்டி பணம் பறிக்கும் வேலையை செய்து வருகிறார்கள். காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறோம். அவர்கள் உடனடியாக தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி இல்லாத என்றால் டிஜிபி அலுவலகத்தில் நாங்கள் புகார் மனு கொடுத்து அதற்கான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ ஏற்கனவே இங்கே இது மாதிரி மாமூலுக்கு இருக்குது, அந்த வெள்ளத்துறையில் ஸ்பெஷல் அதிகாரி போட்டாங்க, இப்போ அவர் ரிட்டையர் ஆகிட்டாங்க, நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அரசு? அரசு வந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். பாதுகாப்பை உறுதிப்படுத்தவில்லை என்றால் அவர்களால் தொழில் செய்ய முடியாது. தொழில் வந்து இந்த நாட்டுடைய முதுகெலும்பு. தொழில் செய்வதை தடுக்கும் எந்த சமூக விரோத கும்பலாக இருந்தாலும் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை வேண்டும். ஐயா வணக்கம். ஐயா நான் உரகடம் பக்கத்தில் ஸ்கிராப் குடோன் போட்டு தொழில் பண்ணிட்டுருக்கிறேன். என்ன குடோனில் தொடர்ந்து லோக்கலில் இருந்து வந்து பசங்க வந்து எனக்கு மாமூல் குடோன் சொல்லி நான் வந்து ஒரே டார்ச்சர் பண்ணிட்டுருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு 1.5 வருஷம் மடையே ஸ்டேஷனில் குடோன் பேசி அனுப்பிச்சு சால்வ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க. திருப்பி அதே இது கண்டினியூவாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதனால் மறுபடியும் திருப்பி காவல்துறைகிட்ட தக்க நடவடிக்கை எடுக்கும் மாதிரி ஃபோனு கொடுத்துருவாங்க. இன்னைக்கு காலையில் எங்கள் சூப்பர்வைசர் வெளியே நின்றுருக்கத்தில் ஒரு 10 ஒரு 20 மேலப்பட்ட பசங்க வந்து ஓனர் எங்கடா ஓனர் என்னடா பார்க்க மாட்டேங்கிறான் வர மாட்டேங்கிறான்னு சொல்லி தகாத வார்த்தையில் பேசிட்டு சூப்பர்வைசர் இன்னும் 2 பசங்களை அடிச்சிட்டு நம்ம குடோனில் உள்ள வேலை செய்கிற லேடிஸ் எல்லாம் வெளியே போங்க அப்படி சொல்லியிருக்காங்க. முக்கிய காரணமாக நாங்கள் இந்த ஏரியா லோக்கல், எங்களுக்கு நீங்கள் மாவட்டம் இருந்தால் தான் தொழில் பண்ணணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சமூக விரோதிகள் மாதிரி அந்த லோக்கல் பசங்க கேட்குறாங்க. யார் பேரில் கம்ப்ளைண்ட்? பாபுன்னு ஒருத்தங்க, அப்புறம் ஜெயசீலன், அப்புறம் அவங்க கூட வந்த இளங்கவன், இன்னும் ஒரு 10 பேர் 15 மேலே போட்டுருக்கோம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு, ஆனால் அதே ஊருக்காரங்க தான். அப்புறம் ஸ்டேஷனில் பேசி சமாதானம் பேசி அனுப்பிச்சு விட்டாங்க. நாங்கள் தக்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. என் பேர் ஜெயபிரகாஷ்.